முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மாதா காளிகா எனும் இந்த அற்புத தொடரில் மகாகாலியுடைய வீரக்கதைகளை துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலினிங்கிற பகுதியாக நம்ம பார்த்து அனுபவிச்சுருக்கிறோம். அதிலே சும்பனிசும்பர்களை எப்படி மகாகாலி வதம் செய்தாங்கிற அற்புதமான சரித்திரத்தை நம்ம அனுபவிச்சுருக்கிறோம். அதிலே முதல் கட்டமாக சும்ப நிசும்பர்களுடைய அரசவையில இருந்த தூம்ரலோக்ஷணன், சண்டன் முண்டன், இரத்த பீஜன் போன்ற அசுரர்களெல்லாம் மகாகாலியாலையும் அஷ்டமாதிருக்கா சாமுண்டிகா தேவியாலையும் சம்ஹாரம் செய்யப்பட்டார்கள்ங்கிற கதையை பார்த்தோம். இப்ப இரத்த பீஜன் இறந்தாங்கிற செய்தி சும்பனுக்கும் நிசும்பனுக்கும் ரொம்ப கோபத்தை கொடுத்தது. நிசும்பன் தன்னுடைய படையுடன் ஓடினான். தேவியை அழிச்சிட்டு தான் இனிமேல் மறுவேலைங்கிறது என்பது போல பல்லைய நிலையும் கடித்தபடி அவள் முன்னாலும் பின்னாலும் பக்கங்களும் அசுரர்களால் சூழப்பட்டது போல சைன்யங்களை ஏற்பாடு பண்ணினான். தேவியையும் மற்ற மாற்றுக்கணங்களையும் கொள்றது தான் தன்னுடைய முக்கியமான குறிங்கிறதோட வந்து சேர்ந்தான். இப்போ தேவிக்கும் இந்த சும்ப படைக்கும் பயங்கரமான கடுமையான போர் மூண்டிருக்கு. நிசும்பன் ஒரு கூர்மையான வாளை சர்ம என்பதையும் எடுத்துக்கொண்டு சிங்கத்தோட தலையில ஓங்கி அடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு கோபமே சிங்க மேலதான். தேவியுடைய உத்தமமான வாகனம் அது, அதை தாக்குனா தேவிக்கு பிடிக்காது. இது அடிக்கடி அது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். சிங்கத்தை தாக்குனா அம்மா பொறுக்க மாட்டா. அதனால க்ஷிப்ரம்ங்கிற கத்தியை கொண்டு நிசும்பனுடைய கவசத்தை அப்படி கிழிச்சுட்டா. கோபம் தலைக்கேறியது நிசும்பனுக்கு. சூளத்தை வீசினான் தேவி மேல. வேகமா வந்த சூளத்தை தேவி தன்னுடைய முஷ்டியாலேயே தவிடுபுடியாக்கினான். அவன் எப்பேற்பட்டவன், அவாட்டெல்லாம் இவன் வேலையை காட்டலாமா? காட்டினானே. அப்புறம் சும்பராஜா பரசுவை எடுத்து கொண்டு வந்து தேவி மேல விடுறான். தேவி பானங்களால அதை அடிச்சு கீழே வள செஞ்சிட்டா. அப்புறம் பீம பராக்கிரமன் அப்படின்னு ஒரு பலம் பொருந்திய ஒரு அசுரன் நிசும்பனுக்கு போர் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து அவனும் தேவியை அழித்தே தீரணும்னு ஓடி வந்தான். தேவி முன்னால வந்து நிக்கிறான். தேவி என்ன பண்ணினா தெரியுமோ, தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதினான். வில்லோட நாணை அப்படியே விட்டா, விரல்களால நிமிண்டிநாதம் வர செய்தான். அந்த பேர் இறைச்சலா இருக்கு. சங்கு சத்தம் அப்படி காத அவனுக்கு கிள்றது. இந்த நிமிண்டி சத்தமும் சங்கு சத்தமும் பேர் இறைச்சலா இருந்தது. இது போதாதுன்னு தேவி தன்னோட மணியை அடிக்க ஆரம்பிச்சிருதா. ஆகாசத்துல அதோட ஒளி அலைகள் அப்படியே நிரம்ப செய்தா. இதுக்கிடையில காளி முன்னால வந்து அதே போல பூமிக்கும் வானத்துக்கும் கேட்க கைத்தட்டுறா. அவ வேற கைத்தட்டின்னு இருக்கா. அவ கைத்தட்டல் சத்தம் வேற. இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கு. சிவதூதி இந்த நேரத்துல வேற அட்டகாச சிரிப்பு வேற சிரிக்கிறா. இது எல்லா சத்தமும் கேட்டு அவனுங்க காது அப்படி பேர் இறைச்சலாக்கி காது செவுடாகிறது மாதிரி சத்தம். தாங்கவே முடியல. தேவி சங்கத்தை ஊழ்த்துறா ஊதுறா, வில்லோட நாணல வேற நிமிண்டிநாதம் செய்கிறா, பேரிரச்சல் செய்யறா, காளிகாதேவி வானத்துக்கும் பூமிக்கும் வெட்டுறது போல கைத்தட்டல் வேற, சிவதூதி அட்டகாச சிரிப்பு வேற, எல்லாம் சேர்ந்து அசுரர்கள் அப்படி பேரிரச்சலுக்கு உண்டாக்கிட்டார். தாங்க முடியல. பாதி பேர் அதுலயே இறந்துட்டான். பாதி அசுரர்கள் அந்த சப்தத்தை கேட்க முடியாமலேயே இறந்துட்டான். உடனே நிசும்பன் வந்து சரங்க மாரியா வந்து போர் புரியிறான். நிசும்பன் கதையை எடுத்துக்கொண்டு அசுரப்படையை தொடர வந்தான். வந்து தேவி முன்னால வந்து நிக்கிறான், போர் புரியிறான். கூர்மையான வாளால தேவியை சம்ஹாரம் பண்றதுக்காக வரான். தேவி அதை ஒரு கதையை வச்சு முறிச்சுட்டான். உடனே அவன் சூலத்தை எடுத்து வந்தான். கையில சூலத்துடன் ஓடி வந்த நிசும்பனை பார்த்து தேவி மார்பில படும்படி ஒரு கை சூலத்தினால ஓங்கி அடிச்சுட்டான். அவன் சூளம் அப்படி நொறுங்கிட்டு அவன் இதயத்துல இருந்து ஒரு பெரிய ஒளி, ஒரு புருஷ வடிவம் கொண்டு அதுவே ஒரு மகாபலசாலியா வீரியவானாக
வெளியில வந்தது. அது வெளிவந்த ரூபத்தை பார்த்து தேவி பலமா சிரிச்சா. சிரிச்சிட்டு தன்னுடைய வாளால அதோட தலையையும் வெட்டி வீழ்த்தினான். அதுவும் பூமியில வந்து விழுந்துட்டு. உடனே சிங்கம் உக்ரமா கர்ஜித்தது. தன் பற்களால அசுரர்களுடைய தலைய வேறு உடல் வேறு ஆக்கியது. நிசும்பன் அழிச்ச தேவி நிசும்பாதேவியாக நிசும்பவதனியாக தேவி திருக்காட்சி கொடுக்கிறார். தேவர்கள் எல்லாம் மலர்மாலை பொறிஞ்சு வணங்குறாங்க. நிசும்பன் மாண்டாங்கிற செய்தி கேட்டு சும்பனுக்கு கோபம் தாங்க முடியல. தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் முடியாம கோபமா வெளியில வந்தான். தேவியை பார்த்து கத்துனா. சும்பனுக்கும் தேவிக்கும் இப்ப போர் மூண்டது. கூர்மையான சரங்களை அப்படி மலமலையா பொழிஞ்சுட்டு இருக்கான். எல்லாத்தையும் தேவியோட புன் சிரிப்பே எல்லா அஸ்தரத்தையும் தவிடுபடியாக்கிண்டு. இந்த நேரத்துல தேவிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மாகேஸ்வரி தேவி ஹிரீங்காரத்திலே எதுக்கிறா. மத்த தேவிகள் எல்லாம் ஒவ்வொரு ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லாருமே போர் புரியறா. அசுரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சும்பராஜாவுக்கு தன்னுடைய வில்லுடைய கூர்மையான அம்புகளை கோர்த்து எதிரியுடைய இளம் சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய தோள்க கவசத்தை எல்லாம் தேவி அழிச்சிட்டா. குதிரையை அழிச்சிட்டா. எல்லா படைகளையும் அழிக்கிறா. கூர்மையான அம்புகளால தேவி அவன் ஓடி வரான். அவனையும் தேவி தாக்குறா. அப்படி பயங்கரமான விதத்துல தாக்குறா. தாக்கனான அந்த தாக்கத்தினால தாங்க முடியாமல் அவன் கீழே விழுறான். கீழே விழுந்தவன் எழுந்து நிற்கிறான். எழுக்க முடியாமல் எழுந்து நிற்கிறான். தேவி சண்டிகா தேவி அவனை பார்த்து சந்தர்ப்பம் கொடுக்கிறான். ஆனாலும் அவன் எதிர்க்கிறதுக்கே யுத்தத்தை தொடக்கிறான். அசுரனை தேவி கீழே தள்ளி சுழற்சி அடித்து பூமியிலே வீழ்ச்சினான். அப்படி விழுந்தவன் திரும்பவும் முஷ்டியிலே முடக்கி கொண்டு தேவியை தாக்கதுக்கே திரும்பவும் வரான். அவளும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். ஆனாலும் இவன் திருந்தாதவன் தெரிஞ்சு தேவி சூலத்தினால மார்பிளை அடிச்சு உயிரற்றவனாக பூமியில விட செய்தான். தேவகணங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சா. கந்தர்வர்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டான். அப்சர கணங்கள் எல்லாம் நடனமாடுறான். மற்றவர்கள் எல்லாம் வாத்தியங்களை சேர்க்கிறான். காற்று புனிதமாக வீசியது அப்பந்தான். இந்த சூரியன் அப்பந்தான் ஒளியவே சுத்தமடைஞ்சு இருக்கிறான். அக்னிகள் சாந்தமாக ஜொலிக்கிறது. சும்பனையும் நிசும்பனையும் வதம் செய்த சும்ப நிசும்ப வதனியாக தேவி அப்பதான் சாந்தம் கொள்றான். எல்லா திக்குகளும் ஜெயகோஷம் விழுறது. தேவியால் அந்த மகாசுரன் வதம் செய்துவிட்ட பிறகு இந்திரனும் மற்ற அசுரர்களும் எல்லாரும் தேவி இருக்கும் இடத்துக்கு வந்து அந்த காத்யாயினியே மகா பைரவியே மகா காளியே மாத்ருகா கணங்களை எல்லாரையும் மகிழ்ச்சி படிக்கிறது. மகிழ்ச்சி ஆக்கிரம் விதமாக சாந்தமாக்கும் விதமாக எல்லாரும் மலர்கள் தூவி தேவியை ஆராதிக்கிறார். ஆக தேவர்கள் எல்லாம் ஆராதிக்கிற ஸ்துதிகள் கூட தேவி மகாத்மியத்துல முக்கியமான ஸ்துதிகள் தான். இப்படி தேவி சும்பனையும் நிசும்பனையும் சம்ஹாரம் செய்கிறாள் அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக இப்படி சம்ஹாரம் செய்தாள் மகாகாளி. அதுல பொதிந்திருக்கக்கூடிய தத்துவங்களையும் நம்ம அடுத்த பதிவுல பார்த்து சும்பனி சும்ப ராஜாவுடைய வதக்கதையை நான் அடுத்த பதிவுகளோடு நிறைவு செய்வோம். நன்றி.